கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:13. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:13. நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து என்ன கூறுகிறார்? நீ விருந்து உண்ணும்போது, நீ சாதாரணமான சாப்பாடு சாப்பிடும்போது அல்ல, நீ நன்றாக விருந்து உண்ணும்போது நீ மாத்திரம் சாப்பிடாத. ஆண்டவர் என்ன கூறுகிறார்? ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, உன் கூட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அழைப்பாயாக என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் என்ன கூறுகிறார்? உன்னை போல பிரணயம் நேசி என்று சொன்னார். உன்னை போல பிரணய நேசி. உனக்கு பசி வந்தால் எவ்வளவு வேதனைப்படுகிறாய், தாகம் வந்தால் எவ்வளவு துன்பப்படுகிறாய், அதே போலதான் மற்ற மனிதர்களுக்கும் பசி வந்தால் அவ்வளவு வேதனைப்படுவார்கள், தாகம் வந்தால் அவ்வளவு வேதனைப்படுவார்கள், துன்பம் வந்தால் அவ்வளவு துக்கப்படுவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நீ நன்றாக இருக்கும்போது, நீ ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நீ விருந்து உண்ணும் நிலைமை உனக்கு ஏற்படும்போது, நீ ஏழைகளை கூப்பிடு, நீ ஏழைகளுக்கு ஆகாரம் கொடு. அதோடு மாத்திரமல்ல, ஊனரையும் ஹேண்டிகேப்ட் சப்பானிகளை குருடரையும் நீ அழைக்க வேண்டும். ஏழைகள், ஊனமுற்றோர், சப்பானிகள், குருடர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நாம் உணவு கொடுக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்மை நூறத்தினையாய் ஆசீர்வதிப்பார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நாம் கொடுப்பதைத்தான் ஆண்டவர் நூறத்தினையாய் திரும்ப கொடுப்பார். நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக நூறத்தினை ஆண்டவர் திரும்பி கொடுப்பார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு மனிதன் பசியாயிருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்கிறார் ஆண்டவர். சகோதரனே, சகோதரியே, நீ எத்தனை பேருக்கு நீ ஆகாரம் கொடுத்திருக்கிறாய்? எத்தனை பேருடைய பசியை நீ ஆற்றியிருக்கிறாய்? எத்தனை பேருடைய தாகத்தை நீ ஆற்றியிருக்கிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எத்தனையோ பேருக்கு என்னாலான அளவு நான் உதவி செய்திருக்கிறேன், ஆகாரம் கொடுத்திருக்கிறேன், தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய குழந்தைகள் வெளியூர்களிலேயும் வெளிநாடுகளிலேயும் படிக்கும்போது ஆச்சரிய விதமாக ஆண்டவர் என் குழந்தைகளை அதிக அதிகமாய் அவர் பூசித்தார். அதே போலவே பிரியமான சகோதரனை, சகோதரி, பசியால் வாடுபவர்களுக்கு நீ என்ன செய்தாய்? உன் நெஞ்சிலே கையை வைத்து நீ யோசித்து பார்க்க முடியுமா? உன் இடத்துல உதவி கேட்ட, ஆகாரத்துக்காக உதவி கேட்டவர்களை நீ எத்தனை முறை முடியாது என்று சொல்லியிருக்கிறாய்? நீ அழைக்கிற அளவின்படியே உனக்கு அழைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ கொடுக்கிற விதமாகத்தான் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் உனக்கு.
பிரியமானது ஒரு முறை நான் சொல்லுவது சுமார் 40-45 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் நான் வெளியிலே சென்று கொண்டிருக்கும்போது ஊழியக்காரர் ஒருவர் என்னை அந்த ரோட்டிலே சந்தித்தார். ஒரு நல்ல ஊழியக்காரர், கடவுளுக்காக ஊழியம் செய்கிறவர், கிராமங்களிலே போய் ஊழியம் செய்யக்கூடியவர். அந்த மனிதர் நான் பார்க்கும்போது மணி அப்போது 2, நானும் அப்போது சாப்பிடவில்லை. அவரை பார்த்தபோதே தெரிந்தது அவர் மிகுந்த பசியினாலே இருக்கிறார் என்பதால். அவருடைய கண்களை பார்க்கும்போது, முகத்தை பார்க்கும்போது அவர் நிச்சயமாக பசியிலே இருக்கிறார். காலையிலே சாப்பிட்டாரா இல்லையோ தெரியவில்லை, எந்த கிராமத்திற்கு போய் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வந்தாரோ தெரியவில்லை, பட் மிகவும் பசியார். ஓகே, நான் அவரிடம் கேட்டேன், ஐயா என்னோடு வாருங்கள், நான் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு போகலாம்னு சொன்னேன். முதல்ல அவர் வேண்டாம்னு சொன்னார், இல்லை வாங்கன்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் அவருக்கு வேண்டிய நல்ல பிரியாணி எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டார். ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால் அப்போ பில்லு 13 ரூபா ஆச்சு. 13 ரூபா பெரிய விஷயம், 10 ரூபாயே பெரிய விஷயம் 45 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் 13 ரூபா ஆண்டவருடைய ஊழியக்காரர் நான் கொடுத்தேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு அவர் போயிட்டார். ஓகே ஓகே, எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தி. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு பசியிலிருந்த ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து பசி ஆற்றினோம்னு ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம். பிரியமான என்னென்ன தெரியுமா, அடுத்த நாள் நான் வேறொரு இடத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே போனபோது அங்கே ஒருவர் என்னை பார்த்தார். என்னை பார்த்து விட்டு எனக்கு வணக்கம் செலுத்தினார், நானும் வணக்கம் செலுத்தினேன். அவர் சொன்னார், ஐயா உங்கள் பிரசங்கம் நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ரொம்ப சந்தோஷம் என்பதாக சொன்னேன். எனக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என் இடத்துல ஒரு சின்ன கவர் ஒன்று கொடுத்தார், ஒயிட் கலர் கவர். இது ஐயா, இது என் காணிக்கை வச்சுக்கோங்க செலவுக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டேன். பாக்கெட்டில் போட்டோன்னே எனக்கு ஒரு ஆவல். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் கவரில் போட்டு காசு கொடுக்குறது, காணிக்கை கொடுக்குறதே கஷ்டம். அப்போது சரி, அவர் போன உடனே உடனே எடுத்து பார்த்தேன், ஒரு ஆவல் தான், என்ன எத்தனை வச்சிருக்காரோ என்ன அப்படி. பிரிய மாணவர்களே, என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லை. நான் அதை திறந்து பார்த்தபோது அதில் 130 ரூபா இருந்தது. எவ்வளோங்க? 130 ரூபா இருந்துச்சு. அப்போது அது பெரிய பணம், 45 வருஷத்துக்கு முன்னால். அப்போது நான் நினைத்தேன், கடவுள் ஏன் எனக்கு இன்றைக்கி 130 ரூபா கொடுத்தார்? எதிர்பார்க்கலை, நினைக்கலை. யாரோ ஒருத்தர் வந்தார், வணக்கம் போட்டார், உங்கள் பிரச்சனை கேட்டிருக்கேனார், செலவுக்கு வச்சுங்கன்னு சொல்லி, ஊழியத்துக்கு வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. ஊழியத்துக்கு வச்சுக்கங்க, அதை பார்த்தா 130 ரூபா இருக்குது. அந்த நேரம் அந்த நாட்களில் எனக்கு அதிகமாக கொடுத்த காணிக்கை தான் மக்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் யோசனை பண்ணேன், ஆண்டவர் எதுக்கு இன்றைக்கி 130 ரூபா கொடுத்தாரு? திடீர்னு ஒரு யோசனை, நேற்று கடவுளுடைய ஊழியக்காரன், கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகன் பசி, நீ அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்த, உங்கள்கிட்ட இருந்தே 15 ரூபா, அதில் 13 ரூபாய்க்கு அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்த. இந்த பார், அது மாதிரி அது மாதிரி 10 மடங்கு உனக்கு நான் கொடுக்குறேன். விதமாக ஆண்டவர் சொல்வது நம் உள்ளத்தில் வந்தது. பிரியமான என் சகோதரனே, சகோதரி, ஆண்டவரனை நோக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவரனை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை அவன் அடையாமற் போவதில்லை என்று சொன்னார். ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீ ஒரு கலசம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தினா கூட ஆண்டவர் உனக்கு 100 தண்ணியாக கொடுப்பார். ஆண்டவர் கணக்கில் எழுதி வச்சிருக்கார், ஒவ்வொருத்தர் பேர்லேயும் கணக்கு எழுதி வச்சிருக்கிறார். நீ ஆண்டவருக்கு என்னென்ன கொடுத்த, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீ என்னென்ன கொடுத்த, சர்ச்சு கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கொடுத்த, எத்தனை ஏழைகளுக்கு நீ
சாப்பாடு போட்ட, எத்தனை ஏழைகளுக்கு நீ துணிமணி கொடுத்த, நீ எத்தனை ஏழைகளுக்கு நீ செலவுக்கு பணம் கொடுத்து அவருக்கு உதவி செஞ்ச எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். இதையெல்லாம் வைத்து தான் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதுவார். நீ இந்த உலகத்தில் நீ என்னென்ன பண்ணுற, எவ்வளோ நன்னென்ன நன்மை பண்ணுறேன்னு சொல்லித்தான், அதெல்லாம் வச்சு தான், இந்த ரெக்கார்டுகளை வச்சு தான் உன்னுடைய பேரை நீ என்றென்றும் நித்திய நித்தியமாய் சந்தோஷமாக ஆண்டவரோடு கூட வாழும்படியாக ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதுவார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ எத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறாய், எத்தனை ஊனமுற்றோர்களையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் கண் பார்வையற்றோரையும் நீ எத்தனை பேருக்கு நீ ஆகாரம் கொடுத்திருக்கிறாய். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, சில சமயத்தில் ஆண்டவர் கூட ஒரு பிச்சைக்காரனை போல் உன்னிடத்தில் வந்து கேட்டிருக்கலாம். அதைத்தான் எபிரேயர் எழுதின நிருபத்தில் கூறுகிறார். ஆண்டவர் கூட பிச்சைக்காரனை போல் உங்கள்கிட்ட வந்து கேட்பார். அப்போ நீ கொடுத்தாலும் ஆசீர்வாதம், கொடுக்காமல் முகத்தை திருப்பி கொண்டு போனால் நீயும் உன்னுடைய கொடிய கஷ்டத்திலே, கொடிய வேதனையிலே, கொடிய வியாதியிலே, உன்னுடைய மரண தருவாயிலே ஆண்டவரே என்று கூப்பிடும்போது ஆண்டவரும் முகத்தை திருப்பி கொள்வார். தெரிந்து கொள். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, அவன் அவன் கிரியைக்கான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஒவ்வொரு மனிதனும் என்னது நல்லது பண்ணான், என்னது கெட்டது பண்ணுனா எல்லாரும் எழுதப்பட்டிருக்கிறது. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே அப்படியே இருக்குது, நீ செஞ்ச ஒவ்வொரு செய்கையும் அங்கே அப்படியே இருக்குது. எல்லாம் வீடியோ எடுத்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடம், நீ பிறந்ததுலேருந்து மண்ணுக்கு போகிற வரைக்கும் அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி ஆண்டவர்கிட்ட இருக்கு. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே அப்படியே இருக்கு, நீ செஞ்ச ஒவ்வொரு செய்கையும் அப்படியே இருக்கு. ஆண்டவர் அவன் அவன் செய்கைக்கு தக்கதான பலனை கொடுக்கும்படியாக வரும்போது, நியாய தீர்ப்பினால் வரும்போது நீ தப்பிக்க முடியாது. பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, அப்படியாப்பட்ட அலெக்சாண்டர் 14 வயசில் அவன் பட்டம் இளவரசன் படையிலே சேர்ந்தான். 20 வயசிலே ராஜா ஆனான். 35 வருடிலே பாதி உலகத்தை பிடித்தான். பாதி உலகம், அவன் கூட 35,000 வீரர்கள் இருந்தார்கள். படையெடுத்தான், இந்தியா வரைக்கும் வந்துவிட்டான். மாசிடோனியா லிருந்து கிரேக்க தேசத்திலிருந்து இவ்வளோ தூரம் வந்தான். அவ்வளோ பலன் பலசாலி, அவ்வளோ பணம், மாவீரன் அலெக்சாண்டர் த கிரேட். அப்படியாப்பட்ட வீரன் உலகத்தையே ஜெயித்தான். ஆனால் அவனுக்கு சிறிய அம்பு பட்டு வயிற்றிலேயும் கழுத்திலேயும் அம்பு பட்டு காயமடைந்த நிலையிலே அவன் இருக்கும்போது ஒரு சின்ன கொசு, மலேரியா கொசு, அது கடித்த அவ்வளோதான். எவ்வளோ தேசங்களுக்கு அதிபதி, உலகத்தின் பாதி சொந்தக்கார், அவன் மறிக்கும் வேளையில் என்ன சொன்னான், என்னுடைய 2 கைகளையும் வெளியே வைத்து என்னை பெட்டியிலே போட்டு அடக்கம் செய்யுங்கள், சவப்பெட்டியிலே போட்டு அடக்கம் செய்யுங்கள்ன்னு சொன்னான். 2 கைகள் என்ன, நான் எவ்வளவோ சம்பாதித்தேன், உலகத்தின் பாதியை பிடித்தேன், ஆனால் நான் இப்போது சாகப்போகிறேன், நான் எதையுமே கொண்டு போகவில்லை, என்னால் எதுவுமே என்னோடு கூட கொண்டு போக முடியவில்லை. சகோதரனை, சகோதரியை, இந்த நாளில் நீ யோசித்துப்பா, திடீர்னு கொரோனா வந்துச்சு, எத்தனையோ பேர் போனாங்க, எவ்வளோ கோடீஸ்வரங்க போயிட்டாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் அவங்கள பார்க்கவே முடியாது, அந்த நிலைமையில் இருக்குது. இப்போ அவங்க சரீரத்துக்கு கூட கொடுக்கறதில்ல, முகத்தை கூட பார்க்க முடியறதில்ல, அப்படியே பக்கத்தில் கூட நம்ம போக முடியாது. பெற்றோராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், நிலைமை அப்படி இருக்குது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம கூட இல்லை. பிரியமான சகோதரனை, சகோதரியை, சிந்தித்துப்பா, நீ யாருக்காக இவ்வளோ பணம் சேர்க்கிறாய், யாருக்காக இவ்வளோ சொத்து சேர்க்கிறாய், யாருக்காக இவ்வளோ வீடுகளை வாங்குகிறாய்,
யாருக்காக இவ்வளவு நகைகளை வாங்குகிறாய், யாருக்காக இவ்வளவு நிலங்களை வாங்குகிறாய், யாருக்காக இத்தனை இன்ஸ்டிடியூஷன்கள் எல்லாம் நீ கட்டுகிறாய். ஓகே, சந்தோஷம், மக்களுக்காக செய், சந்தோஷம். ஆனால் எத்தனை பேருக்கு நீ உதவி செய்திருக்க, அதுதான் கேள்வி. எத்தனை மக்களுக்கு நீ போஷித்திருக்கிறாய், எத்தனை மக்களுக்கு நீ ஆகாரம் கொடுத்திருக்கிறாய், எத்தனை மக்களுக்கு நீ துணிமணி கொடுத்திருக்கிறாய், எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கும்போது, கடன் தொழில் இருக்கும்போது அவர்களுக்கு நீ உதவி செஞ்சிருக்கிறாய். அதைத்தான் ஆண்டவர் நோக்குவார். உனக்கு திடீர் என்று உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. உன்னுடைய மூச்சு உள்ளே போய் வெளியே போயிடுச்சுன்னா நீ என்ன செய்வே? நீ இந்த சம்பாத்தியம் கூட வருமா? வராது, கூட வராது. அந்த பணத்தை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளுவாங்களோ தெரியாது. பாடுபட்டு பணத்தை தேடி வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டுத்தான் ஆவி போன பின் யாரே அனுபவிப்பர்? பாவிகால் அந்த பணம், பாவிகால் அந்த பணம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ எத்தனை ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்கிறாய்? இந்த நாட்களில் டிவியில் பார்க்கும்போது பாருங்கள், பா எவ்வளவு எவ்வளவு பேர் அங்கே, எல்லோரும் கஷ்டப்படுற நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் பார்க்க முடியுது. எங்கெங்கெல்லாம் மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த கொரோனா பீரியடில் கஷ்டப்படுறாங்களோ, குரூப் குரூப்பாக போய் அவங்களுக்கு மூணு வேளையும் சாப்பாடு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, 500 பேருக்கு கொடுக்குறாங்க, 1000 பேருக்கு கொடுக்குறாங்க. தாங்களாகவே கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதில் எங்களுக்கு ரொம்ப மன நிறைவு, மன சந்தோஷம். இந்த கஷ்டப்பட்ட பசியில் வாடுறவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் அன்றே சொன்னார், உன்னை போல பிறனையும் நேசி, உன்னை போல பிறனையும் நேசி என்று ஆண்டவர் அன்றைக்கே அது சொன்னார். அதைத்தான் இப்போது நம் தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விதமாக செய்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே மறுபடியுமாக ஆண்டவரனை பார்த்து கூறுகிறார், நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிறார், கொடுங்கள், கொடுக்கப்படும். உன்னை போல் நீ பிறனையும் நேசி. எவன் ஒருவன் சிறியனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறானோ அதற்குரிய பலனை அடையாமல் போக மாட்டான் என்று சொன்னார். இந்த நாளிலே ஒரு மொழி செய், உன் நாளில் தினமும் எத்தனை பேருக்கு நீ சாப்பாடு கொடுப்ப, எத்தனை பேருக்கு நீ சாப்பாடு கொடுப்ப? எங்கள் வீட்டில் நாங்கள், நானும் என் ஒய்ஃப் இருக்கிறோம், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடும். அவங்க சாப்பிட்ட பிற்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எப்பவுமே நான் வெளியூர் எங்கேயாவது காரில் போனால் கூட டிரைவரு கூட வர அசிஸ்டண்ட்டாக சாப்பிட்ட பிற்பாடு தான் நான் சாப்பிடுவேன். பிரியமான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவரனை பார்த்து கூறுகிறார், உன்னை போல் பிறனையும் நேசி. பசியாக இருக்கிறவங்க நீ ஆகாரம் கொடு, பசியாக இருக்கிறவங்க நீ ஆகாரம் கொடு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ எத்தனை பேருக்கு இந்த நாளிலேருந்து நீ தினமும் ஆகாரம் கொடுப்பாய், எத்தனை பேருக்கு கொடுப்பாய்? யோசித்துப்பார். நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையில் தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தந்தையே, இந்த நாளிலே பசியோருக்கு பசியுற்றோருக்கு ஆகாரம் கொடு என்று நீ சொன்னீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பசியிலுள்ள மக்களுக்கு எங்களாலான ஆகாரத்தை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவருடைய பசியை போக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கும்போது நீர் எங்களுக்கு நூறத்தினியாய் கொடுப்பீர். அதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் பேசும் சாமி. அவர்கள் தங்களாலான உதவியை பசியுற்றோருக்கு செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. அதன் மூலம் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழியும் ஆண்டவரே. அவருடைய குழந்தைகளையும் ஆண்டவரே, குடும்பத்தினரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போதும் ராஜா, உமது அன்பை ஒவ்வொருவரும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவராகிய இயேசுவானவராடைய ஆகிய உம்முடைய அன்பை மற்றவர்களோடு இவர்கள் பகிர்ந்து கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள்.
உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.